வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபேண்டஸ் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிளைண்ட் வார் அப்படின்ற ஒரு சைனீஸ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா ஜியோ சினிமா ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு பிளைண்ட் போலீஸ் மேனோட மிஷனை சொல்லக்கூடிய ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா ஒரு கோர்ட்ல ஒரு மிகப்பெரிய அட்டாக் நடக்கும். ஒரு கப்பல் தான் வந்து அந்த அட்டாக்கை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அட்டாக்கை எப்படியாவது நிப்பாட்டணும் அப்படின்றதுக்காக அங்க டியூட்டியில இருக்கக்கூடிய போலீஸா நம்ம படத்தோட ஹீரோ வந்து உள்ள புகுந்து சண்டை போடுறாரு. அந்த போராட்டத்துல வந்து இவர் தன்னோட கண் பார்வையை இழக்கிறாரு. ஆனா அந்த கப்பல்ல இருக்கக்கூடிய அந்த ஆணை வந்து இவர் வந்து கொலை பண்ணிடுறாரு. ஸோ அதுக்காக அந்த பெண் எப்படியாவது வந்து நம்ம ஹீரோவை பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு வெறியோட இருக்கா. பட் போலீஸ் அவளை கைது பண்ணிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்ணு தெரியாம போனதுனால பயங்கர சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் ஆகுறாரு. அப்போ ஹீரோவோட பொண்ணு தான் வந்து முழுக்க முழுக்க அவரை டேக் கேர் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைம்ல ஹீரோவோட பொண்ணை வந்து ஒரு மிகப்பெரிய ஹியூமன் டிராஃபிக்கிங் கும்பல் வந்து கடத்திடுது. ஸோ தன்னோட பொண்ணை மீட்டெடுக்கிறதுக்காக இவர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்னென்ன, அண்ட் அந்த ரிவெஞ்ச் பார்ட்டி எப்படி போகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவாக படுறது இந்த படத்தோட அந்த பிகினிங் சீக்வன்ஸ் அப்படின்னே சொல்லுவேன். அந்த கோட் சீக்வன்ஸ் அப்படின்றத பயங்கர ரணகலமாக காட்டியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் வந்து பயங்கரமான கன் ஃபைட்ஸ் நிறைஞ்ச ஒரு சீக்வன்சஸாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுவே இந்த படத்தோட டோனை ரொம்ப சூப்பராக செட் பண்ணிச்சு அப்படின்னே சொல்லுவேன். அதுக்கப்புறம் அந்த ஹீரோ எப்படி வந்து கண்ணு தெரியாம ஸ்ட்ரகிள் ஆகுறாரு அப்படின்ற அந்த சைக்கலாஜிக்கல் இம்பாக்டை ரொம்ப நீட்டாவே கொண்டு வந்திருப்பாங்க. உண்மையிலேயே நல்ல கன்வே ஆயிருந்துச்சு. அதே மாதிரி தன்னோட பொண்ணை எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும்னு அவர் காட்டக்கூடிய அந்த டெஸ்பிரேஷன் இருக்குல்ல, அதை சட்டத்தை மீறியும் சில விஷயங்கள் பண்ற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. அதுவுமே வந்து ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆல்சோ இந்த படத்துல ஹீரோவை தாண்டி அந்த ஸ்டார்டிங்ல அந்த கோர்ட் அட்டாக் பண்ணுவாங்களா ஒரு கப்பல், அதுல வரக்கூடிய அந்த பொண்ணு பயங்கரமான ஒரு பவர்ஃபுல் கேரக்டரா காட்டியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் இந்த படத்துல ஒரு பயங்கர ஸ்டைலிஷான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த மிஷன் எப்படி முடியுது அப்படின்ற அந்த காட்சிகள் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்சஸ்க்கு பஞ்சமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். படம் முழுக்கவே ஏகப்பட்ட சீக்வன்சஸ் அமைச்சிருப்பாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் நல்லாவே கோரியோகிராஃப் பண்ணியிருப்பாங்க. ஆல்சோ டியூரேஷன் வைஸ்மே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் படம் தான், ஒரு குயிக் வாட்சாகவே பார்த்துடலாம். நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் மிஷன்ஸ் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதாவது ஒரு ஒருத்தருக்கும் வந்து ஒரு ஒரு மிஷன் ஒரு ஒரு டார்கெட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அதுல எது ப்ரையாரிட்டி அப்படின்றத ப்ராப்பரா கன்வே பண்ணல அப்படின்னு சொல்லுவேன். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஹீரோவை பழிவாங்க நினைக்கிற ஒரு பொண்ணே வந்து ஒரு பர்டிகுலர் டைத்துல ஹீரோவோட டிராவல் ஆகிற மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் ஹீரோவை பழிவாங்கல அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் இருக்கதான் செய்யுது. ஆல்சோ இந்த படத்தோட ஸ்டோரி ஃப்ளோ அப்படின்றதுமே ஒரு ரொட்டீனான ரிவெஞ்ச் டிராமா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து கொண்டு போயிருப்பாங்க. பெரிய லெவல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றதெல்லாம் அமைச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா அமைச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. மற்றபடி இந்த படம் வந்து ஒரு டீசென்டான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3/5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சில மைல்டான காட்சிகள் இருக்கதான் செய்யுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.